Hello viewers, I am Maitli. In 12th Business Max Integral Calculus 1 Exercise 2.6 order 7 sum in the video la paaka poro. Question paarenga, integrate kuduthirukanga, integration symbol potiruken. X power 8 into 1 plus x power 9 the whole power 5 dx nu kuduthirukanga. Idu pathina multiply la irukku. Multiply la irukku mattum illama eppadi irukano neenga paaknum. Ena product rule la nariya variation irukku. Ipo nama idu uv appdin potu pannalama appdin nama yosam pannana. அதுக்கு முன்னாடி ஒரு ஈஸி மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று மல்டிப்ளைல இருக்கும் போது ஒன்று வந்து இன்னொன்னோட டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை செக் பண்ணிங்கன்னா இப்போ உள்ளே இருக்கிறது பாருங்கள், நம்மளுக்கு பவர் பற்றி கவலை இல்லை, உள்ளே இருக்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 9x ஆகிடும், இது 0, 9x ஆகிடும், 9x பவர் 8 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 8 இருக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் பற்றி கவலைப்படாதீங்க. எக்ஸ் பவர் 8 இங்கேயும் எக்ஸ் பவர் 8 இதோட டிஃப்ரென்ஷியேஷனாக இது வருது அப்படின்னாலே இமீடியட்டாக லெட் டி ஈக்குவல் டு இதை எழுதிக்கோங்க, 1 பிளஸ் எக்ஸ் பவர் 9. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி பை டிஎக்ஸ்னு வரும், ஈக்குவல் டு 9x பவர் 8 ஆகிடும். ஏன்னா இந்த டிஃப்ரென்ஷியேஷனில் பவரில் ஒன்று குறையும். இப்போது நம்மளுக்கு எக்ஸ் பவர் 8 தான் வேணும். ஸோ 9 நான் கீழே கொண்டு வந்துடுறேன், டிஎக்ஸை மேலே கொண்டு போகிறேன். ஸோ டிடி ஈக்குவல் டு டிடி பை 9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 8 இன்டூ டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் பவர் 8 டிஎக்ஸ்க்கு பதிலாக நான் என்ன போட முடியும், டிடி பை 9 போட முடியும். இங்கே இது வந்து நம்மளோட டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் இதுக்கு பதிலாக முதல்ல இதை எழுதிக்கிறேன், டி பவர் 5 இதை எழுதிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக இதுக்கு பதிலாக நான் டிடி பை 9 பை 9ன்றது ஒரு கோஎஃபிஷியன்ட், அதை வெளியே கூட எழுதிக்கலாம். ஏன்னா கோஎஃபிஷியன்ட்டுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது, மல்டிப்ளைல இருந்தாலும் சரி டிவைடில் இருந்தாலும் சரி. இப்போ இது ரொம்ப ஈஸியாகிடும் உங்களுக்கு. டி பவர் 5 இன்ட்டு டிடின்னு வரும்போது இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் சாரி இன்டெக்ரேஷன் உங்களுக்கு ஈஸி. 1/9 இதோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா பவரில் ஒன்று ஆட் ஆகும், பை அதே பவர் வந்துடும், ப்ளஸ் சின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது T பவர் 6 பை 54 வரும், ப்ளஸ் C. இப்போ பாருங்கள் நம்ம டீன்றது நம்ம கொடுக்க முடியாது. நம்ம T என்னவாக எடுத்தோம்னா 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 9. அப்போ அதை எழுதிக்கோங்க, 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 9 த ஓல் பவர் 6 பை 54 ப்ளஸ் C தான் ஃபைனல் இன்டெக்ரேஷனோட ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.